நியாயத்தை அவர்கள் ஒப்பு கொடுத்துட்டு நீங்க பொறுமையா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். இரண்டாவது குறிப்புக்கு நான் வருகிறேன். வாஸ்து பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 37 சங்கீதம் 5 வசனம். 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடு. மறந்துடாதீங்க, உங்கள் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. முதலாவதாக நியாயத்தை ஒப்பு கொடுத்துருங்க. ரெண்டாவது உங்கள் வழியை அவருடைய கரத்தில் நினைச்சீங்க, ஒப்பு கொடுங்க. வழி என்று சொல்லும் பொழுது நம்ம சாலை அல்ல, நடந்து போகிற மாதிரி ரோடு அதை சொல்லலை. உங்கள் வாழ்விலே முன்னேற்றத்திற்கு எதிராய் செயல்படுகிற காரியங்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை உனக்கு என்ன செய்வார் என்றார், வாய்க்க பண்ணுவார். நம் தேவன் சர்வ வல்லவர், இதை மனதில் வைத்துக் கொள்ளணும். என் தேவன் யார்? அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். என் வழி இன்னும் வாய்க்கல, எனக்கு காரியங்கள் கைகூடி வரல, எனக்கு ஒரு நன்மை எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வழியை நீங்களே பார்க்கறீங்க, உங்க காரியத்தை நீங்களே பார்த்துக் கொள்றீங்க. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் அதை கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து ஆலோசனை பண்ணி தான் செய்யணும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை வேறு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே கணவன் மனைவியாய் கரங்களை பிடித்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதை நான் செய்யலாமா வேண்டாமா என்பதை நீர் எனக்கு என்ன செய்யுங்க, என்னோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் அவர் பேசுவார். நீங்கள் போகிற வழியில் நீங்களே சுயமாய் போகும் பொழுது உங்கள் வழியிலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு முன்னேற்றத்திற்கு தடைகளை சத்துரு உண்டாக்குவான், வியாபாரத்திலே தடை உண்டாக்குவான், குழந்தைகளுடைய வாழ்க்கையை தடையை உண்டாக்குவான், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை தடையை உண்டாக்குவான், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உங்களுக்கு தடைகளை உண்டாக்குவான், அவருடைய வேலையை தடை பண்ணுகிற சத்துரு. எனவே தான் தேவனுடைய சமூகத்திலே உங்கள் வழிகளை நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு உங்கள் காரியங்களை நீ செய்யும் பொழுது அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை அவர் தருவார். ஏன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, ஏன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்றால், நாம் சுயமா என்னால் முடியும், நான் செய்திருவேன், நான் போயிடுவேன், நான் பண்ணிடுவேன், என்னால் முடியும், எனக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, ஆட்கள் பலன் இருக்கு, கையில் பணம் இருக்கு, செல்வாக்கு எனக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட காரியெல்லாம் செய்துமே ஏதாவது பாஸ் ஆகியிருக்கா, ஏதாவது ஜெயம் பெற்றிருக்கா, ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வெற்றி நம்ம பெற்றிருக்கிறோமா? தேவ சித்தத்தை கேட்காமல் சுயமாய் நமக்கு மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் செய்வதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். எனவேதான் இங்கு வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாரு, உன் காரியத்தை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார் என்ற அவர் வாக்கிய பண்ணுவார். எனவேதான் சங்கீதம் 27:11 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 27:11 வாசிக்கமா, உமது வழியை எனக்கு போதித்து, கர்த்தாவே உம்முடைய வழியை நீர் எனக்கு போதித்து, என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும், செவ்வையான பாதையில் என்னை நீர் நடத்துங்கப்பா. உம்முடைய வழியை நீர் எனக்கு போதித்து, நம்ம போற ரூட் எல்லாம் சரியான ரூட்டா, நம்ம போறமே அந்த வழி சரியா இருக்கா? நம்முடைய குடும்பத்தை குறித்ததான காரியங்கள், பிள்ளைகளை குறித்ததான காரியங்கள், வியாபாரத்தை குறித்தான காரியங்கள், குடும்ப காரியங்கள், இவையெல்லாம் சரியா போயிட்டு இருக்கா?
தடா வருதா? காரியங்கள் வாய்க்காம இருக்கா? என்ன ரகசியம் என்றால், வேதம் சொல்லியிருக்கிறது, கர்த்தாவே உமது வழியை நீர் எனக்கு போதித்து. என் வழி அல்ல, யாருடைய வழி? கர்த்தருடைய வழி. சகோதரியே, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். சகோதரரை, கர்த்தரோடு கூட அவர் பேசுகிறார். நீங்க போற ரூட் சரி நினைக்காதீங்க, கர்த்தருடைய வழியில் நீங்க போகணும். அவருடைய வழியில் நீங்க போகும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்க காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அவர் வாக்கிய பண்ணுவார். யோனா போன வழி அவன் வழி, அவன் சொந்த வழியில போகணும். கையில பணம் இருந்தபடியால் ஆண்டவர் சொன்னார், யோனாவே நீ எங்கு போகணும்? நினைவுக்கு போ. இவன் எங்கு போகிறான் என்றால் தர்சிசுக்கு போகிறான். கையில பணம் இருந்தபடியால் சொந்த வழியில போறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைவுக்கு போ. இவன் தர்சிசுக்கு போகிறார். இதுதான் சொந்த வழி, கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழி நினைவே, இவன் வழி தர்சிஸ். இன்னைக்கு நம்முடைய வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கு? நம்ம சொந்தமா பண்றோமா, சொந்தமா செய்யறோமா? கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை அபிஷேகித்து ஒரு சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஒன்று, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆலோசனை கேட்கணும் இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறவங்க மேய்ப்பனிடத்திலே ஆலோசனை நீங்க கேட்கணும். ஒரு தம்பி பல கோடி கணக்கில் பணங்களை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு பல லட்சங்கள் லாஸ் ஆகிட்டு மிகுந்த வேதனையோடு கூட ஒரு நாள் வந்து, ஐயா என் பணத்தையெல்லாம் நான் வீணாய் விரயமாக்கிட்டேன், என்ன செய்ய போது எனக்கு ஒன்றும் விளங்கலை, நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஷேர் மார்க்கெட்டில் போடுவதற்கு முன்பதாக, ஒரு இடம் வாங்குவதற்கு முன்பதாக, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, நீங்க எங்க வந்திருக்கிறேன்னா, முதலாவது கர்த்தருடைய சமூகம், இரண்டாவது உங்கள் சபையினுடைய மெய்ப்பர். வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். 32:8 சங்கீதம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு நான் ஆலோசனை நான் சொல்லுவேன். வழி எல்லா வழிதான், ஆனா எந்த வழி நீங்க போகணும், எந்த காரியத்தை நீங்க செய்யணும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு அழகாய் தெளிவாய் கர்த்தர் காட்டுவார். ஏன் நீங்க உங்களுடைய வழியை கர்த்தர் இடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், நீங்க போற வழியிலே சத்துருக்கள் இருக்கிறார்கள், நீங்க போற வழியிலே ராஜாக்கள் இருக்கிறார்கள், நீங்க போற வழியிலே பல இடைஞ்சல்கள் பல தடைகள் உங்களுக்கு உண்பதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வழிகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் நீங்க போகும் பொழுது அவர் உங்கள் முன்னே போவார். சத்துருக்களை அவர் சங்கரிப்பார், ராஜாக்களை அவர் துரத்துவார், உங்கள் காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். எப்பொழுது? உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது. திருமண காரியமா, வேலை விஷயங்களா, எந்த ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல காரியத்தை நம்முடைய குடும்பங்களுக்குள் நிகழ்த்தும் பொழுது, கணவன் மனைவியாய் குடும்பமாய் அமர்ந்தவுடைய சமூகத்திலே தேவ சித்தத்தை நாம் கேட்க வேண்டும். தேவ சித்தம், இது தேவ சித்தமா? இந்த காரியத்தை நான் செய்வது தேவ சித்தமா? இது தேவனுக்கு பிரியமா? சரியா இருக்குமா? ஒரு முறைக்கு 10 முறை அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து நம்ம கேட்கணும். தேவ மனிதனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற, ஆண்டவரே நான் யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். கேட்கிறவன் சாதாரணமான மனுஷன் அல்ல, உயிரோடு சிங்கத்தை என்ன செய்தவன், கிழிச்சவன், கரடைய கொன்றவன், கோலியாத்தை கொன்றவன், இப்படிப்பட்ட வல்லவன். அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் போகாமே எனக்கு தான் பலன் இருக்கு, எனக்கு தான் சத்துவம் இருக்கு, எனக்கு தான் படைகள் இருக்கிற என்று அவன் சொல்லாமல் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நான் போகலாமா வேண்டாமா? வாசித்து பாருங்களேன். 2 சாமுவேல்
ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமோ? பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமோ? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று. அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. பாருங்க, தாவீது கர்த்தரிடத்தில் பேசுங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர் போ, கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? போ, போ, பெலிஸ்தரை உன் கையில், பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று, நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீதுக்கு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நான் போகலாமா வேண்டாமா என்று தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய வேலையே இல்லை. தாவீது யார்? யுத்தத்தில் வல்லவனாச்சே. சிங்கங்களையும் கரடிகளையும் கோலியாத்தையும் ராட்சித ஜனங்களை கொன்று குவித்தவனாச்சு. அவனுக்கு சக்தி இருக்கு, பலன் இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன் கேட்கணும்? ஒவ்வொரு தேவனுடைய நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, இதை நான் செய்யலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் கேட்கணும். அப்படி தெரியலையா, உங்க மேய்ப்பங்கிட்ட வரணும், ஊழியக்காரர்கிட்ட வந்து, ஐயா இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், இதை செய்யலாமா வேண்டாமா என்பதை எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு ஜெபித்து சொல்லுங்க, நீங்க கேட்கணும். எல்லாம் சுயமா நம்ம பண்ணிட்டு, சுயமா சில விஷயங்களை நம்ம செய்துட்டு, பின்பு நாம் உட்கார்ந்து கொண்டு, ஐயோ என் காரியங்கள் ஏன் வாய்க்காமல் போனது என்று நாம் கேட்பதில் எந்த விதமான அர்த்தம் கிடையாது. ஏன் ஆண்டவருக்கு உங்களை வழியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், வாசிங்கள் உபாகமத்தின் புத்தகம் 28:7 வாசித்து பாருங்க. ஏன் வழியை ஒப்பு கொடுக்கணும்? உனக்கு விரோதமாய் எழும்பும், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை, உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி, உன் சத்துருக்களை உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார், ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். உன் வழியை கர்த்தரிடத்தில் என்ன செய்வது? நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் சத்துருக்கள் எந்த வழியா வருவாங்க? ஒரு வழியாய் உன்னிடத்தில் வருவாங்க. ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஏழு வழியாய் உனக்கு முன்பதாக சத்துருக்கள் என்ன செய்வாங்க? ஓடியே போவாங்க. எப்ப ஓடி போவாங்க? உன் வழியை கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்கும் பொழுது. சகோதரனே, சகோதரியே, ஏன் ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், நான் ஒப்பு கொடுத்தா என் தேவன் அதை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். எதை காத்துக்கொள்வார்? என் ஜீவனை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்வர் யாரா இருக்கிறார்? அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு வழியா வருவான் சத்துரு. என் கண்களுக்கு முன்பதாகவே சத்துரு ஏழு வழியா ஓடியே போவான். காரணம் என்ன? என் வழியை நான் கர்த்தரிடத்தில் என்ன செய்துட்டேன்? ஒப்பு கொடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியாது. நீங்க கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சத்துருக்களை முறியடிப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் வழியிலே வரக்கூடிய இடைஞ்சல்கள், ராஜாக்களை கர்த்தர் என்ன செய்வாரா? துரத்தி போடுவாரா? வாசிங்கம்மா உபாகமம் 33:27 பாருங்க. அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். பாருங்க, கர்த்தர் சத்துருக்களை என்ன செய்யறாரா? துரத்துறார். வெறும் சத்துருக்களை மாத்திர துரத்த மாட்டாரா? யாரையும் துரத்துவார். ராஜாக்களையும் ஆண்டவர் என்ன செய்வாரா? துரத்துறாரா? வாசிங்க யோசுவாவின் புத்தகம் 24:6. நீங்க வழியை ஒப்பு கொடுக்கும் போது நடக்க ரிசல்ட் 24:12 வாசிங்க. எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உன் பட்டயத்தாலும் உன் வில்லாலும் நீ துரத்தவில்லை, நீ துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பதாக சகோதரனே, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்பதாக குலவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. அவைகள் உங்கள் முன்னின்று அவர்களை சொல்லுங்க துரத்தி விட்டது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் யாரை அனுப்புவாரு? பேசுங்க. குலவிகளை கர்த்தர் அனுப்புவார்.
அதான் உங்க கையில ஈட்டி இருக்கும், உங்க கையில கத்தி பட்டை எல்லாமே இருக்கும், ஆனால் நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க. கத்தர் யார் அனுப்புவார்னா, குலவிகளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். குலவிகள் வந்து ராஜாக்களை என்ன செய்யுமா? துரத்துமா. வந்த ராஜா ஒரு வழியா வந்தா எத்தனை வழியா ஓடுறான்? ஏழு வழியா ஓடுறான். குலவி கொட்டினா செத்தே போயிடுவான். குலவியை பார்த்தா எப்படிப்பட்ட ராஜாவானாலும் சரி அவனுக்கு நடுங்கிடுவான். ஆண்டவர் எதை அனுப்புறாருன்னா, குலவிகளை அனுப்பி ஆண்டவர் சத்துருக்களை துரத்துகிறார். உங்களுக்கு அப்படி துரத்தணுமா? உங்க வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு. உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தின் வழிகள் சத்துரு தடை பண்ணுகிறான் அல்லவா? இந்த காரியத்தை நீங்கள் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார், அழகாய் கர்த்தர் செய்து முடிப்பார், அற்புதமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்க, ஒரே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்துருங்க. என் வழியை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னுடைய வழியை நான் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குற வழியை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க சும்மா இருக்கணும். அவர் உங்களை நடத்துவார். நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் சொல்லிட்டாரு. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன் அவர் சொல்லிட்டாரு. நம்ம எந்த வழியில போக வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட அவர் பேசுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்றத்திற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் அகற்றி நம்மை முன்னேறி செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. வழியை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்க பார்த்து கொடுங்கப்பா, நீங்க எனக்கு வழி காட்டுங்கப்பா, எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் முகமுகமாய் ஆண்டவர் பேசுவார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும், முன்னேற்றத்திற்கு உண்டான எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்க, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றார், அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை உங்களோடு கூட கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நியாயத்தை என்ன செய்யுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ரெண்டாவது உங்களுடைய வழி என்ன செய்யுங்க, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடிக்க நான் விரும்புகிறேன். நியாய நீதிமொழியின் புத்தகம் 16:3 வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழி 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உடைய யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு. உன் செய்கை, செய்கைன்னு சொல்லும் பொழுது நாம் செய்யக்கூடிய வேலைகள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள், இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தருடைய கையில் நம்ம அதை ஒப்பு. உன் செய்கையை கர்த்தருடைய கையில் என்ன செய்ய ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் என்ன செய்யுமா, உறுதிப்படும். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய கைகளால், நம்முடைய சிந்தையினால், நம்முடைய யோசனையினால் செய்யக்கூடிய சில காரியங்களை கர்த்தருடைய கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒப்பு கொடுக்கணும். தேவையில்லாமல் காரியங்களை, செய்கைகளை நீங்கள் உள்ளே போட்டுட்டு என்ன செய்யாதீங்க, குறைப்பிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாத காரியங்களை போட்டு மனதுக்குள்ளே போட்டு நீங்கள் வேதனைப்படுத்தாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை அழகாக வருது. சங்கீதம் 55:22 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து, கர்த்தர் மேல் உன்னுடைய பாரத்தின் என்ன செய்ய வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், நீதிமானை ஒருபொழுதும் அவர் தள்ளாட விட்டார். உன் செய்கையை யார்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றார், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்க பாரத்தை, உங்க பிரச்சனைகளை, உங்கள் குடும்ப காரியங்களை, தனிப்பட்ட காரியங்களை போட்டு மனதில் போட்டு சுமக்காதீங்க. அவைகளை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம், அதை காத்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன் தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாரங்கள், உங்களுடைய வேதனைகளை ஏன் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார், என் மகனே
என் மகளே உன் காரியத்தை என்னிடத்தில் நினைச்சி ஒப்புக்கொடு, சகோதரியை ஒப்புக்கொடு, சகோதரனை ஒப்புக்கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்க. தேவையில்லாம யோசனையை பண்ணி பண்ணி இன்றைக்கு ராத்திரி நேரங்களிலே தூக்கம் இல்லாமல் எத்தனையோ குடும்பத்தார் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தந்திருக்கிறார், ஒரு குறைவுகள் இல்லை. நல்ல சாப்பாடு, டைனிங் டேபிள் நல்ல சாப்பாடு, சாப்பிட மனம் இல்லை. மனதுக்குள்ள ஒரு யோசனை, சிந்தனை, ஏதோ ஒரு காரியத்தை ஒரு யோசிக்கிறீங்க, உங்களை குறித்து யோசிக்கிறீங்க, உங்கள் சரீர பலவீனத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, பல காரியங்களை யோசித்து 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 உங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற பலனை எல்லாம் நீங்கள் இழந்து போறீங்க. எனவேதான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன் பிரச்சனையை அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்கள் பிரச்சனைக்கு அவர் நல்ல பதிலை அவர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் இன்னைக்கு பாரத்தை சுமக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தருகிறேன். நடந்த ஒரு சம்பவம், பாளையங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு அருமையான ஒரு தாசர் கார்ல பிரயாணப்பட்டு வந்துட்டே இருக்கிறாரு. வயசான பாட்டி அம்மா தன்னுடைய தலையிலே பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு அப்படியே வராங்க. அவர் மனம் இறங்கி அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாருன்னு, அம்மா வந்து என் கார்ல என்ன பண்ணுங்க, உட்காருங்க, நான் உங்களை கொண்டு போய் அந்த நீங்க போற அந்த இடத்த நான் இறக்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த அம்மா ஏறி எங்க உட்காந்தாங்க, கார்ல உட்காந்தாங்க. கார்ல உட்கார்ந்த அம்மா மறுபடியும் எதை தூக்கி வச்சுட்டாங்க, தலைமலை அந்த பாரத்தை தூக்கி மறுபடியும் எங்க வச்சுட்டாங்க. அந்த ஐயா ஏன் இந்த அம்மாவை காருக்குள்ள ஏத்துறான்னு சொன்னா, தூக்க முடியாத பாரத்தை நடந்து போறாங்களே, கஷ்டப்பட்டு நடந்து போறாங்களே, எந்த எங்க உட்காரட்டும், வண்டியில உட்காட்டேன்னு சொல்லி உட்கார வச்சா மறுபடியும் தூக்கி பாரத்தை எங்க வச்சுட்டாங்கன்னா, தலை இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறை தருகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம பாரத்தை நம்ம யார் தான் சுமக்கிறா? நம்ம தான் சுமக்கிறோம். நம்ம தான் இன்னும் சுமந்துட்டு இருக்கு, இன்னும் பாரம் இறங்கும் பாடு இல்லையே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன வைத்து விடு. வச்சிருவீங்களா? நீங்க வச்சிட்டீங்கன்னா அவர் காத்து கொள்ள அவர் வல்லவரா இருக்கார். நீங்க ஏன் தேவையில்லாம சுமக்கிறீங்க? தேவையில்லாம சுமக்காதீங்க. வேதம் அழகாய் சொல்லியிருக்கிறது, பிலிப்பியர் 4:6 வாசித்து பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சேர்ந்து சொல்லுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சத்தமா சொல்லுங்க, எனக்கு காது கேட்காது, சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ அவர் சொல்லிட்டா, என்கிட்ட அதை நினைச்சை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. சில ஆட்கள் அவங்க உள்ளத்திற்கு இருக்கிற காரியத்தை வெளியே சொன்னாதான் அவங்களுக்கு என்ன வரும், நைட்டு தூக்கம் வரும். எல்லாம் தூக்கமே வராது, தூக்கம் வரும். நம்முடைய காரியங்களை யார்கிட்ட சொல்லணும்னா, கத்திரிக்கிட்ட. அவர் சொல்ல இவ்வளவு அழகா சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனை நினைச்சீங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் சொல்லிட்டாரு, நீங்க நீங்க கொடுக்கக்கூடியதை காத்துக்குள்ள நான் யாரா இருக்கேன்னா, நான் வல்லவரா இருக்க, உங்களை நான் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் யாரா வைத்து, அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் உங்க கவலையெல்லாம் தூக்கி வைக்கிறீங்க? கவலைப்படுவதனால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பலனை இழந்து போவீங்க. கவலைப்படுவதனால் சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போவீங்க. கவலைப்படுவதனால் உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்து போவீங்க. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த காலை வழியிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன் செய்கையை கர்த்தர் கையில் என்ன செய், நீ ஒப்பு கொடுத்துரு. ஏன் போட்டு நீங்க சுமக்கிறீங்க? நீங்க சுமக்காதீங்க, நான் சுமந்து கொள்கிறேன், எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் சுமந்து கொள்கிறேன். அன்னாளுடைய வாழ்க்கையில் இருந்த துயரம் சொல்லி முடியாத துயரம்.
அன்னால் தன்னுடைய செய்கையை தன் புருஷன்கிட்ட சொல்லல. சக்காலத்தை என்ன செய்யற, அவளை துன்பப்படுத்துகிற, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் அவளை ஏளனமா பேசுறாங்க, அறிமுகமானவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் தப்பு தப்பா அவளை பேசுறாங்க. ஆனா புருஷனுடைய சப்போர்ட் அவளுக்கு இருக்கு. புருஷன் சொல்ற, நீ ஏமா கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, ஏன் நீ அழுகுற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, நான் உனக்கு ஒரு மகனா இருக்கிறேனே, உனக்கு ஒரு பிள்ளையா நான் இருக்கிறேனே சொல்லும்போது அவர் சொல்றா, இல்ல இல்ல, என்னுடைய நிந்தனை சொல்லி முடியாத ஒரு நிந்தனையா இருக்கிறது. இந்த செய்கையை நான் யார்கிட்ட ஒப்பு கொடுப்பது, என் வேதனை யார்கிட்ட போய் நான் ஒப்பு கொடுப்பது என்று தேவ ஆலயத்திற்கு போய் முழங்கால் படியிட்டு அழுது ஜபம் பண்ற, அப்படி அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், அப்படி விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஏலி சொல்கிறார், என்ன குடித்து வெறித்து இங்கு வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயான்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இல்லையா, நான் யார் தெரியுமா, மன கிளேசமுள்ள ஸ்திரீ ஐயா, பாரம் நிறைந்த மகள், என் செய்கையை ஆணுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க நான் வந்திருக்கிறேன். அவர் சொன்னார் பாருங்க, 1 சாமுவேல் 17:17 தேவனுடைய ஊழியக்கர் அவரை பார்த்து சொல்கிறார், வாசிங்க, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, சமாதானத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாரா, அவர் உனக்கு சொல்லுங்கள் எல்லாரும், அவர் எனக்கு கட்டளையிடுவாராக. அவர் வரும்போது எப்படி வந்தான், ஆலயத்துக்கு அழுகையோடு வந்தார், துக்கத்தோடு கூட வந்த அவருடைய செய்கையை கர்த்தருடைய சமூகத்தில் நினைச்சு ஒப்புவித்தால் என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற பதிலை பாருங்கள், அன்னாலே நீ எப்படி போ, நீ சமாதானத்தோடு நீ போற. அல்லேலூயா சொல்லலாமா, எப்படிங்க போன நம்ம சமாதானம். உங்களுடைய காரியங்களை எங்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கு, சரீரத்தில் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கு, வயது ஆக 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 உழைத்த உழைப்புகள், பட்ட பிரயாசங்கள், நீங்கள் செய்த வேலைகள், இவையெல்லாம் பயங்கரமா நிறைய பண்ணிட்டீங்க நீங்க. இப்ப பண்ண சரீரத்தில் என்ன உண்டாகும் என்றால் தானாகவே பலவீனம் வரும். பலவீனங்கள் வரதான் செய்யும். வயசான உடனே முடி என்ன செய்யுது, நரைக்குது. வயசான உடனே பல்லெல்லாம் என்ன பண்ணுது, ஆடுது. வயசான உடனே கண்ணு தெரியாம டல்லாகுது. சரீரங்கள் எல்லாம் அப்படி துவண்டு போகுது. ரொம்ப நேரம் நிற்க முடியலை, ரொம்ப நேரம் நடக்க முடியலை, முழங்கால் போட்டு ஜபம் பண்ண முடியலை, அதிகமான வேலைகளை செய்ய முடியலை, இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, என்ன செய்து ஒன்றுமே முடியலை. ஆண்டவர், நீர் என்ன என்ன செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, உங்கள் செய்கைகளை யார்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே நீங்க என்ன பார்த்து கொடுக்கப்பா. அண்ணாளுடைய வேதனைகளை மற்றவங்களுக்கு தெரியாது. அவ இதயத்திற்கிற வேதனை பாரங்கள், அவ உள்ளத்துக்குள் காணப்பட்ட அந்த கஷ்டங்கள் யாரும் வெளிப்படுத்த முடியல, சொல்ல முடியாது. ஆனா அவ செய்த காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுது ஜபம் பண்ண, மன கசந்து மன கிளைசமுள்ள ஸ்திரீயாய் கண்ணீரோடு அவர் ஜெபிக்க ஆரம்பித்த தன் செய்கையை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்த கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை அவர் என்ன செய்தார், கட்டளையிட்டார். உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், நல்ல சத்தமாய் சொல்லுங்கள், ஹாலேலூயா. அவர் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறாரு. நம்ம என்னென்ன சொல்றோமோ எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவர் அவர் வல்லவராயிருக்கிறார். எனவேதான் பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய இயேசு தன்னை என்ன செய்தார் என்றார், தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே என் சித்தம் வேண்டாம்பா, உம்முடைய சித்தம் என்னிலே ஆக கடவுது என்று தன்னை பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தபடியால் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக கர்த்தருடைய திருப்பந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டபடியால் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக அவருடைய சரீரமும் அவர் சிந்தின இரத்தமும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தெரியுமா, நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற உங்கள் ஜெபங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்னை காத்து கொள்வதற்காக, அதை வாங்கி அதை காத்து கொள்வதற்காக அவர் தன்னைத்தானே சிலுவையிலே நமக்காக வழி செய்தார் என்றார்
அவர் ஒப்பு கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, தர்மியானது காலை நேரத்திலே கர்த்தரோடு கூட தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். அவர் நான் சொன்னதை நான் கொடுத்ததை காத்துக்கொள் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற அவர் அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நியாயத்திற்காக என்ன செய்யாதீங்க, போராடாதீங்க, விட்டுருங்க. இன்னையோடு கூட எல்லாத்தையும் விட்டுருங்க. நியாயத்துக்காக போராடாதீங்க. உங்களுடைய வழிகளை என்ன செய்யுங்க, கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய யோசனைகளை கர்த்தருடைய கருத்துல என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் காத்துக்கொள் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள். அவர் யாராயிருக்கிறார் சொன்ன அவர் அவர் வல்லவராயிருக்கிறார். நல்லவுடைய கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. என்னுடைய காரியங்களை காத்துக்கொள்ள இயேசு வல்லவரா இருக்கிறார். அப்படியே சொல்லுங்க பாப்பா, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. மேல இருக்கிறவங்களை அறிக்கிடுங்க. என்னுடைய நியாயத்தை காத்துக்கொள்ள இயேசு வல்லவராயிருக்கிறார். என் வழியை காத்துக்கொள்ள இயேசு வல்லவராயிருக்கிறார். என் செய்கையை காத்துக்கொள்ள இயேசு வல்லவராயிருக்க. அப்படியே தலைக்கு மேல உடைய கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. காத்துக்கொள்ள வல்லவர், காத்துக்கொள்ள வல்லவர், காத்துக்கொள்ள வல்லவர், காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபத்தோடு நம்ம எழுப்பி நிற்போம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. என் தேவன், நான் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ளவர் வல்லவராயிருக்கிறார். உடைய காரியங்கள் எதுவாயிருந்தாலும் சகோதரனே, சகோதரி என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். எப்படிப்பட்ட காரியங்களாயிருந்தாலும் அதை நீங்கள் அவருடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்கள். நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட எல்லாருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க சீலுவையில் தொங்கி நீர். Thank you Lord. சீலுவையில் தொங்கி நீர் நோக்கி ததினால் பிழைத்து உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா. எங்களை வாழ வைக்க எல்லாரும் பாடுங்க. சிலுவையில் தொங்கினீர் எங்களை வாழ வைக்க. சிலுவையில் தொங்கினீர் உம்மை நோக்கி ததினால் பிழைத்து கொண்டோமையா. நம்ம உயிரோடு கூட இருப்பது அவருடைய கிருபை. வந்த பலவீனங்களிலும் வந்த கஷ்டங்களிலும் அவர் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. நினைத்து பாடுங்கள். உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரே, ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உன்னத பலியா. சபையா நல்ல சத்தியத்தை உயர்த்தி பாடுது. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே பலியாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இருந்திருந்ததற்காக உமக்கு நன்றி. இப்ப
இப்பொழுது எங்களை கும்புதாக வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய திருவிருந்துக்காக கர்த்தருடைய பந்திக்காக உம்மை நோக்கி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிற ராஜா, நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் நிதானித்து யோசித்து கர்த்தருடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெற நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பேர் பேராக தனித்தனியாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற எல்லாரையும் கர்த்தருடைய ஆவியானவரே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் காரியங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் சாட்டி விட்டோம், உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம் ராஜா. இனி மனுஷங்கிட்ட நாங்கள் போராட மாட்டோம், இனி நியாயத்துக்காக நாங்கள் போராட மாட்டோம். எங்களுடைய வழிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம், இனி நாங்கள் சொந்த வழியில் நாங்கள் போக மாட்டோம். எங்களுடைய செய்கைகளை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டோம், இனி நாங்கள் தேவையில்லாமல் யோசிக்க நாங்கள் மாட்டோம். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்து கொடுக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பதிலை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.